வணக்கம் இப்போ நாம் குரூடாயில் ஒன் மணி சாட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூன் எய்த் டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஆக போகுது இன்றைக்கி நமக்கு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்புறமா இதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் அதான் கேண்டில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரெட் கலரில் இருக்குது ஸோ கேண்டில் வந்து நாங்கள் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் செல்லிங் ட்ரென்னா ரெட் கலரில் கேண்டில்ஸ் வரும் ஸோ அது நமக்கு செல் கால் த்ரீ தேர்ட்டிக்கு வந்தது நல்லா டவுனில் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் இறங்கிச்சு அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா பையிங் ட்ரெண்ட் அதுதான் கேண்டில்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்தோன்னா வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியும் பார்த்தோன்னா ஓகே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்றத சார்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சுக்கிற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் ட்ரெண்ட் மாறுறத உங்களால் கேண்டில்னுடைய கலரை வச்சே தெரிஞ்சுக்கலாம் கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே கலர் வந்து ஃபிக்ஸ் ஆயிடும் அது ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே அந்த கேண்டிலுடைய கலர் என்னன்னு ஃபிக்ஸ் ஆயிடும் ஒன்ஸ் அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சினா அந்த ட்ரெண்ட் இருக்கிற வரைக்கும் இப்போ பயிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில் எல்லாம் க்ரீன் கலரில் வரும் அதே இப்போ ட்ரெண்ட் வந்து செல்லிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆச்சுன்னா அது அந்த செல்லிங் ட்ரெண்ட் இருக்கிற வரைக்கும் கேண்டில்ஸ்லாம் ரெட் கலர்ல இருக்கும் ஸோ யார் வேணாலும் பார்த்தோன்னா ட்ரெயினிங் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணோம் மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆக போகுதுன்னா அந்த டவுன் சைட்லேருந்து மேலே ஏறும் இல்லை ஏறும்போது நல்ல ஒரு பிரேக் அவுட்ஸாக நடந்துச்சுன்னா அப்போதைக்கு நமக்கு பைக்காலாக ஜென்ரேட் பண்ணும் அதுக்கு ஏற்ற மாதிரி டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் லாஸ் என்னன்ட்டு கால்ஸும் வந்து உங்களுக்கு வந்து வரும் ஸோ பார்த்தோன்னா கேண்டில் கலரை பார்த்தோன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் அது என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலான்ற கால்ஸும் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மேலேருந்து கீழே வருதுன்னா அது வந்து செல்லிங் ட்ரெண்டாகவும் உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணிடும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நமக்கு ப்ரீவியஸாக ரெண்டு கால் வந்து ஃபினிஷ் ஆயிருக்கு ஸோ லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஃபைவ் ஓ கிளாக் அப்புறமா இன்றைக்கி எப்படி வந்து கால்ஸ் ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆன கால் எப்படி மூவ் பண்ணுச்சுன்னு உங்களுக்கு ஷோ பண்ணலான்னு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் ஸோ இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மூமெண்ட்ஸ் வந்து எப்படி சக்ஸஸ் ஆகுதா இல்லை என்ன நடக்குதுன்ட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஆகுது இப்போ நமக்கு மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா பை கால் ஜென்ரேட் ஆனது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் கிட்டக்க வந்திருக்கு ஃபைவ் ஜீரோ ஒன் சிக்ஸ் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போது இப்போ நமக்கு ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணி ஃபைவ் ஜீரோ எயிட்டின் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது ஃபர்ஸ்ட் டாரெட்டை ப்ரேக் அவுட் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல செகண்ட் டார்கெட்லாம் பிரேக் அவுட் பண்ணி ரைஸ் ஆச்சு ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் மேலே போச்சு அங்கேருந்து மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆச்சு ரிவர்ஸ் ஆனது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கினது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சடனாக ஒரு பெரிய கேண்டில் வந்து டவுன் வந்திருக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து இறங்குற மாதிரி இருக்கு இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன் ஓ கிளாக் மேலே ஆகுது மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோ டுவெண்ட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் போகையில் நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு அதனால தான் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நியூவாக ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகிற கேண்டில் ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு பக்கத்தில் செல் எட் ஃபைவ் ஜீரோ டுவெண்ட்டி ஒன்று வந்துருக்கு மேலே இருக்க லைன் ஸ்டாப்லாஸ் லைன் கீழே இருக்க ரெண்டு லைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆரட் செகண்ட் டாரட் லைன் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு நமக்கு கால் ஜென்ரேட் ஆன உடனே நல்ல ஸ்பீடான மூமெண்ட்ஸ் வந்து நமக்கு குரூடாயில் இருக்கு ஈவினிங் மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் நமக்கு ஸ்பீட் மூவ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ வால் நல்லா இருக்குன்றனால நமக்கு என்ட்ரிஸ் வந்து நல்லா கிடைக்கும் அதே மாதிரி தான் நம்மளால் அந்த கிடைக்கிற என்ட்ரிஸை நம்ம எதிர்பார்க்கிற டார்கெட் வந்து ரொம்ப ஈஸியாகவும் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த டைம் வந்து கொஞ்சம் ஒத்துழைக்கும் ஃபைவ் ஓ க்ளாக்ன்றதுனால அதுக்கு ப்ரீவியஸ் வந்து பைக் கால் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தது தான் ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்க்கு ஜென்ரேட் ஆச்சு ஸோ இப்போதைக்கு நமக்கு செல் கால் வந்தது அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போயிட்டு இருக்கு நம்ம வெயிட் பண்ணி ஃபஸ்ட் இதுல காட்டுறது ஃபைவ் தௌசண்ட் எயிட் காட்டுது அதை பிரேக் அவுட் பண்ணுதான்ட்டு இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டார்ட் கிட்டக்க ட்ரேடிங் போகுது டைம் இப்போ பார்த்தீங்கன்னா செவன் டென் ஆகுது நமக்கு கால் ஜென்ரேட்டான மூணு நிமிஷத்தில் ஃபர்ஸ்ட் டார்ட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு பை கால் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ட்ரேடிங் போச்சு பட் வந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஆக ஆக ஒரு ஈவினிங் டைம் ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அதுக்கு ப்ரீவியஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் ரீச் ஆகிறதுக்கு நல்லா டைம் வந்து எடுக்குது ஒவ்வொரு தடவை என்ட்ரி கிடைக்கலையும் ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து உங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த கொடுக்குற கால்ஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்தாலே உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் நீங்க டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கடுத்து அகைன் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆச்சு ரெக்கவரி ஆனது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுச்சு ஏறினது பைக்காலாக வந்து சேஞ்ச் ஆச்சு ஸோ பைக்கால் பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ்ல பை வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் ஸோ இது வந்து ஒரு செவன் தேர்ட்டிக்கு அப்புறமா வந்திருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாலட்டைல் இருக்குது அதாவது மேலே கீழே மாற்றி மாற்றி நல்ல மூமெண்ட் வந்து கொடுக்குது ஸோ நமக்கு இந்த மாதிரி வாலட்டைல் மூமெண்ட் நிறையா கொடுக்குறனால நமக்கு என்ட்ரி வந்து நல்லா கிடைக்குது இப்போ டைம் பாத்தீங்கன்னா ஒரு செவன் ஃபார்ட்டி ஆகுது மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்ச என்ட்ரி ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு கிடைச்ச ஒவ்வொரு கால்ஸும் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணிருக்கு ஸோ பை கால் நமக்கு செவன் தேர்ட்டிக்கு அப்புறம் கிடச்சத டென் மினிட்ஸில் அச்சீவ் பண்ணிச்சு அதுக்கு ப்ரீவியஸ் வந்து செல் கால் அது பார்த்தீங்கன்னா செவன் ஃபைவ்க்கு கிடச்சது ஒரு த்ரீ மினிட்ஸில் ஃபஸ்ட் ஆர்ட்டை ப்ரேக் அவுட் பண்ணி இறங்குச்சு அது நல்லா வந்து செகண்ட் ஹார்ட் வரைக்கும் வரல பட் ஆனால் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ரீச் வரைக்கும் கொடுத்துச்சு அதுக்கு ப்ரீவியஸ் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்த பை கால் ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் கால்ஸ் நமக்கு மாற்றி மாற்றி கிடச்சிட்டே தான் இருக்கும் பைங் ட்ரென்னாக கிரீன் கலர் கேண்டில்ஸ் செல்லிங் ட்ரென்னாக ரெட் கலர் கேண்டில்ஸ்னு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அதை பார்த்து நம்ம ஜஸ்ட் ட்ரேடிங் பண்ணாலே போதும் நம்மளால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா அதாவது இது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி அதை பார்த்து நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் டீடெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி நீங்களே உங்களுடைய கம்ப்யூட்டரில் பார்த்து ஓனாக நீங்களே வந்து ட்ரேடிங்ஸ் பண்ணி ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும் தேங்க்யூ